நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தேவ ஆவியானவர் அப்பா, இதுவரை நடத்தி வந்தீங்க, அதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம். காலையிலே தேவனுடைய சத்தியத்தை, வார்த்தையை நாங்கள் கேட்டோம். தேவர் நீர் எங்களோடு கூட நீர் பேசினீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த மாலை வேளையிலும் இந்த மாலை ஆராதனையை கர்த்த நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம் சத்தத்தை கேட்க ஆவலாய் இருக்கிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் நீர் நடத்துவீராக. அப்பா, ஏறெடுக்கிற ஜபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நீர் வளைந்து கொள்வீராக. அடியனை மறைத்து கர்த்த நீர் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. சத்தம் என்னுடையது, சித்தம் உம்முடையது. தேவன் நீர் பேச வேண்டியதை என் தேவன் நீர் பேசுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் கர்த்தரை துதிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவரை நடத்தி வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனம் சொல்கிறது, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடலை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றும் காப்பார். ஹல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கும் விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். பரிசுத்தரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது வெறும் வார்த்தை அல்ல, எங்கள் வாழ்க்கை. ஆவியானவரே, எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இதுவரை ஆச்சரியமாய் நடத்தினீர். இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதி உள்ள காலத்தையும் நேரங்களையும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நாம் சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் நமக்கு தெரிந்த பாடல், என கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121 பாடலாய் நாம் இன்று இந்த மாலை வேளையிலே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 4 திசைகள் அடைக்கப்பட்டாலும் நமக்கு கர்த்தர் ஒரு பர்வதத்தை வைத்திருக்கிறார். தேவன் அங்கிருந்து நமக்கு இந்த 4 வாசல்கள் அடைக்கப்பட்ட போதிலும் நமக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்க நமக்கு ஒரு பர்வதம் இருக்கிறது. ஆகினாலே இந்த பாடலை, இந்த வசனத்தை நாம் பாடலாய் பாடி கர்த்தரை நாம் உயர்த்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த கடங்கானன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. ஆ, என்ன கடங்கானன்மை
என் கண்கள் ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே வலப்பக்கத்தில் நீரலாவரே வலுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நீரலாவரே வலுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திரனிரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரனிரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பகலும் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் அமேன் கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார் இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே மலைகள் பெயர்ந்த அகன்றிடினோ நிலை மாறி புவி அகன்றிடினோ மலைகள் பெயர்ந்த அகன்றினோ நிலை மாறி புவி அகன்றினோ மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே எனக்கு கண்களை ஏறெடுப்பே ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன் ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் ஓக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாமா ஓக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய் எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறிடும் எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே ஹல்லேலூயா Hallelujah! Praise the Lord! அருமையான பாடல். அப்படியே நம் கண்களை மூடி ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு பர்வதத்தை வைத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் ஒரு பர்வதம் நமக்கு உண்டு. Hallelujah! Hallelujah! இந்நாள் வரை ஆண்டவரே எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்து வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. என் காலை தள்ளாட ஒட்டாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை காக்கும் தேவனே, உறங்காதவரே அப்பா, 365 நாளாக ஆண்டவரே அப்பா எங்களையே நினைத்து கொண்டிருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே பிதாவே உமக்கு நன்றி பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஹல்லேலூயா எல்லா தேவர்களிலும் ஆண்டவரே மேலானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் ஹல்லேலூயா ஒருவரும் இல்லை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த பாடலை நாம் ஆராதனை பாடலாக நாம் பாடி நாம் கர்த்தரை உயர்த்தலாமா கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் ஒருவரும் இல்லை செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர் செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றீர் நீ நல்லவர் சர்வவல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் சர்வவல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் தூதர்கள் உண்ணும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே தூதர்கள் உண்ணும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர் ஆமென் உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர் உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யாருமில்லை உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் ஒருவரும் இல்லை உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார்
எல்லா கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஓ என் இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடலை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்றவரே, நல்லவரே, சர்வ வல்லவரே, வாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாக்கு ரத்தத்திலே வார்த்தையிலே உண்மை உள்ளவர் அவர். ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மணி நேரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு கிடைக்காத அரிய பாக்கிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீணாய் நேரத்தை செலவிடப்படுகிறது, ஆனால் நாங்களோ ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஜபத்தின் மூலியமாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜபங்கள் முதலீடு செய்யப்படுகிறது, ஹல்லேலூயா, சேமிப்பு செய்யப்படுகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மணி நேரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு இந்த மணி நேரங்கள் செலவிடப்படுகிறது, ஆனால் எங்களுக்கு ஒரு சேமிப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஏற்ற காலத்திலே கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா, மே உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நாம் சில குறிப்புகளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்பது வழக்கம். அப்படியாய் நாம் சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ப்ரைஸ் லார்ட். எல்லாம் பாரத்தோடு பாரத்தோடு நாம் அப்படியே கண்களை மூடிய வண்ணமாக நாம் ஜெபிக்கலாம். ப்ரைஸ் லார்ட். நமது சபையிலே உள்ள சில விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. தாஸ் குடும்பம், இயேசுதாஸ் பிரதர் அவருடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் அந்த குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் சீக்கிரத்தில் இப்படிப்பட்ட ஜுரத்திலிருந்து விடுதலை பெற மற்றும் மற்ற விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் இந்தியாவில் உள்ள நெசவாளர்களுக்காக அவர்கள் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். இவர்கள்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அநேக குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் இது ஒரு முக்கியமான குறிப்பாக காணப்படுகிறது. இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலோசனையின் பிரகாரமாக இந்தியாவில் நெசவாளர்களுக்காக அவர்கள் குடும்பங்களுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே நெசவாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம். எல்லாம் இணைந்து பாரத்தோடு நாம் ஜெபிக்கலாமா? ப்ரைஸ் தி லார்ட். சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்களுக்காக அவர்கள் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். உப்பு தொழிலாளர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம், அவர்கள் குடும்பங்களுக்காக. ப்ரைஸ் தி லார்ட். உப்பள தொழிலாளர்கள், ப்ரைஸ் தி லார்ட். சுரங்க தொழிலாளர்களுக்காக, அவர் குடும்பங்களுக்காக. தெரு ஓரங்களிலே வசிக்கும் குடும்பங்களுக்காக நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? பசுத்த நல்ல தகப்பனே, வேதம் சொல்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் தேவன் துணை என்று இயேசுவே இந்த வேளையிலே ஆண்டவரே ஆதரவற்று இருக்கிற ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள நெசவாளர்களுக்காக, சுமை தூக்கும் கூலி தொழிலாளர்களுக்காக அப்பா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுரங்கத்திலே வேலை செய்கிற தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொழிலாளர்களை நீ கர்த்தர் சந்தித்து அவர்கள் குடும்பத்தை பாதுகாப்பை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தெரு ஓரங்களிலே வசிக்கும் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கலாமா? அப்பா இயேசுவே இந்த வேளையிலே இறங்குங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் இப்படிப்பட்ட ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருப்பார்களானால் இயேசுவே இந்த வேளையிலே கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்து ரட்சிப்பீராக. எல்லாம் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? எத்தனையோ சிறு குழந்தைகள் ஆண்டவரே அப்பா தெரு ஓரங்களிலே ஆண்டவரே இப்படி அப்பா வாதை வருகிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட மாஸ்க் அணியாமல் ஆண்டவரே சரியான துணி அணியாமல் இருக்கிற குழந்தைகள் உண்டு. ஆண்டவரே உடைகள் ஆண்டவரே அணியாத குழந்தைகள் உண்டு. ஆண்டவரே இயேசுவே பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த மருத்துவமனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓரங்களில் பார்க்கும்போது அநேகர் வீடு வாசல் இல்லாதவர்கள், தெரு ஓரங்களிலே தங்குகிறவர்கள். பிரைஸ் மழை அடைத்தாலும் குளிர் குளிர்ந்தாலும் வெயில் அடிக்கும் போதும் சரி அவர்கள் ஆண்டவரே இடுகிற கஷ்டம்
சரியான வீடு இல்ல சரியான ஆண்டவரே ஆடை இல்ல ஆனாலும் இந்த குழந்தைகளை எல்லாம் வைத்துக்கிட்டு ஆண்டவரே அப்பா இந்த மாஸ்டர் கூட அணிகிறது இல்ல ஆனாலும் கர்த்தர் தான் துணை ஆண்டவரே இப்படிப்பட்ட இருக்கிறவர்களை கர்த்தர் நீ ரட்சிப்பீங்க ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா சுரங்கத்திலே வேலை செய்கிற தொழிலாளர்கள் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் நீ சந்திப்பீராக ரட்சிப்பை கட்டளையிடுவீராக பாதுகாப்பை கட்டளையிடுவீராக சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கலாமா அப்பா இயேசுவே அப்பா இந்த வேளையிலே சமுதாயத்தினாலே ஆண்டவரே அப்பா இந்த சட்ட திட்டங்களால புறக்கணிக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா வேலை வாய்ப்புகள் இல்லாமல் ஆண்டவரே உணவுக்காக ஆகாரத்துக்காக அழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே அப்பா புறக்கணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்காத தேவன் அவர் சமுதாயத்திலே தேசத்திலே மக்களால் ஆட்சியினால் அரசால் புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் உண்டு ஆனாலும் அவர்களை கர்த்தர் நீ சந்திப்பீராக அவர் தேவைகளை சந்திப்பீராக ஹல்லேலூயா பிச்சை எடுக்கும் தொழிலாளி பிரசலால் அதில் ஈடுபடும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம் குழந்தைகளை வைத்து ஆண்டவரே பிச்சை எடுக்கிற அவல நிலை தேசத்திலே ஆங்காங்கே காணப்படுகிறது ஆண்டவரே இயேசுவே இந்த வேளையில இறங்குங்க அப்பா ஆண்டவரே எத்தனையோ குழந்தைகள் காணாமல் போகிறது அப்படிப்பட்ட குழந்தைகளை எல்லாம் வைத்து ஆண்டவரே அவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள் சமீபத்திலே ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் அப்பா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மதுபானத்தை கொடுத்து தூங்க வைத்து பிச்சை எடுக்கும் கொளுத்துற வெயில்ல ஆண்டவரே கையில் அந்த குழந்தையை வைத்துட்டு ஆண்டவரே அவர்கள் இடுகிற ஆண்டவரே அந்த பிச்சை எடுக்கிற ஆண்டவரே இந்த சமுதாயம் இயேசுவே அப்பா என் தேவன் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே தவறான வழி நடத்துதல் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சிறு வயதிலே மதுபானத்துக்கு ஆண்டவரே அடிமைப்படுத்துகிற இந்த சமுதாயம் மக்கள் கண்கள் திறக்கப்பட ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒருவேளை சாப்பாட்டுக்காக அலைந்து திரிங்கிற ஆண்டவரே எத்தனையோ தவறான விபரீதங்களை செய்து வருகிற இயேசுவே இப்படிப்பட்ட சமுதாயத்திலே வாழ்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தர் நீரே பாதுகாவலாக இருந்து இயேசுவே அவர்களெல்லாம் ரட்சியுங்க அப்பா ரட்சியுங்க ஆண்டவரே ஓ என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வீடுகளில் வேலை செய்யும் பணி பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் விடுபட்ட பெண்களுக்கு நடக்க நடந்து வருகிற எத்தனையோ ஆண்டவரே துன்பங்கள் ஆண்டவரே எதிர்மறையான சூழ்நிலைகள் ஹல்லேலூயா சமீபத்திலே துபாயிலே வேலை வீட்டு பணிக்காக வேலைக்கு போன அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரங்கள் ஆண்டவரே பாதுகாப்பு இல்ல இயேசுவே பலாக்காரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாய் ஊழியர்களாய் விசுவாசிகளாய் சகோதர சகோதரிகளாய் இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா என் தேவன் ஆண்டவரே வீட்டிலே வேலை செய்கிற பணி பெண்களை கர்த்தர் நீர் பாதுகாவுங்க ஆண்டவரே அவர்களை ரட்சியுங்க அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஓட்டல் பார்கள் ஆண்டவரே விடுதிகள் தியேட்டர் மற்றும் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கலாம் ஓட்டல்கள் பார்கள் பப் போன்ற தியேட்டர்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அவர் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட இயேசுவே என் தேசத்திலே பார்க்கும் போது இன்று ஆண்டவரே அப்பா இந்த பார்லையும் ஆண்டவரே ஓட்டல்லையும் இந்த பப்ல வேலை செய்கிற பெண்களும் உண்டு ஆண்டவரே ஆண்களும் உண்டு இயேசுவே அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட இயேசுவே இந்த வேலையில ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா என் தேவன் அந்த குடும்பத்தை பாதுகாங்க ஆண்டவரே அந்த குடும்பத்தை ரட்சியுங்கப்பா என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இன்று செய்தியிலே நான் பார்த்தேன் ஆண்டவரே அப்பா எத்தனையோ கோடி விற்பனை மது பாட்டல்கள் ஆண்டவரே நேற்றே விற்பனை செய்ததாம் என்ன ஒரு கொடூரம் இயேசுவின் நாமத்தினால் அநேகருக்கு வேலை வாய்ப்பு இல்லை சரியான உணவு இல்லை ஆனாலும் இந்த ஆண்டவரே போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் அப்பா கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் கதறுகிறோம் ஐயா என் தேசத்திலே விடுதலை தருவீராக மாற்றத்தை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோமே அப்பா என் தேசம் மாற வேண்டும் ஐயா இப்படிப்பட்ட ஆண்டவரே மதுபான பழக்கத்திலிருந்து ஆண்டவரே பெண்களும் உள்ளன ஆண்டவர் சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் உள்ளன இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த அடிமை தனத்தை எடுத்து போடுங்க அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே செருப்பு தைக்கும் தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஐயா என் தேவனே அப்பா இறங்குவீராக முடிவெட்டும் தொழிலாளர்களுக்காக பூக்கட்டும் தொழிலாளர்களுக்காக அவர் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே சிறு தொழில் செய்ய
செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் நீர் ஆண்டவரே ரட்சியுங்க ஆண்டவரே. அப்பா இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரே அப்பா எத்தனை ஒரு இன்பமாய் இருக்கும் ஐயா இயேசுவே. அப்பா என் தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற வேண்டுமே அப்பா. இப்படிப்பட்ட சிறு தொழிலாளர்கள் சிறு தொழில் செய்கிற தொழிலாளர்களுடைய குடும்பங்களை கத்தர் நீர் ரட்சிப்பீராக அப்பா. பூஜை செய்கிற மற்றும் மந்திரவாதிகள் குறி சொல்கிறவர்கள் மற்றும் ஆண்டவரே இவர்களை கத்தனை சந்திப்பீராக ரட்சியுங்க ஆண்டவரே. சன்னியாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா என் தேவன். இந்த குடும்பமும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா என் தேசத்திலே ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே ரட்சிப்பு ஆண்டவரே அப்பா இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஜவுளி கடையில், நகை கடையில், மல்லிகை கடையில், பலவித வியாபார கடைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கத்தர் நீர் ஆண்டவர் ரட்சியுங்க. கட்டிட வேலை செய்கிற தொழிலாளர் அவர்கள் குடும்பங்களுக்காக ஐயா அப்பா வாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே சிறு தொழில் செய்கிற ஒவ்வொரு வியாபாரிகளும் தொழிலாளர்களையும் அவர் குடும்பத்தை கத்தர் இந்த வேலையில ரட்சிப்பீராக. இறங்குங்க ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து சபை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த கொரோனாவுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பாசிட்டிவ் ஆன பேஷண்ட்டுக்காக ஆண்டவரே சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிற ஒவ்வொருக்காக, வீட்டிலே சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் கத்தர். அந்த ஆண்டவரே வைரஸ்லிருந்து நீர் மீண்டும் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அப்பா நீர் கொண்டு வருவீராக. சுகத்தோடு பலத்தோடு அந்த ஆண்டவரே அப்பா பாதுகாவலை கொடுத்து ஆண்டவரே அப்பா என் தேவன் ஏற்ற ஆண்டவரே எதிர்ப்பு சக்திகளை கொடுத்து கத்தர் நீர் ஆண்டவரே மீண்டுமாக சுகத்தை தருவீராக ஐயா இயேசுவே. அப்படி ஆண்டவரே மரணத்துக்கூடாய் நடக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பேஷண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் செய்யுங்க அப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தருவீராக ஆண்டவரே இயேசுவே. வருமானம் இல்லாதவர்களுக்கு, ஒருவேளை சாப்பிட முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா என் தேவன். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நீர் கைவிடாதபடி நடத்துவீராக. தொடர்ந்து கஸ்தூரி சிஸ்டர், லக்ஷ்மி சிஸ்டர், பிரான்சிஸ் பிரதர், அமிர்தம் சிஸ்டர், மேரி போஸ் அவங்க கணவருக்காக ஜெபிக்கிறோம். தாஸ் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தினேஷ் ஜேம்ஸ் என்கிற ஆண்டவரே சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா கஷ்டத்துல துயரத்துல கண்ணீரோடு இருக்கிறார்களோ கர்த்தர் நீர் அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் நடத்துவீராக. ஆண்டவரே கரத்துல தாழ்த்தி ஒப்ப கொடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காலையில் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். அநேகர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். கர்த்தர் பேசினார் என்று அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய தாசன், ஒயிட் மேன் வித் பிளாக் புக் இஸ் ஸ்பீக்கிங் டு மீ என்று ஒருவர் சொல்லி அந்த ஆர்டிக்கலில் படித்தது ஞாபகம் வருகிறது. உண்மையாகவே அநேகர் இவ்வாறு தொலைபேசியிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார், ஒரு நல்ல சத்தியத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார் என்றெல்லாம் அநேகர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உண்மையாகவே கர்த்தர் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சரியாக 8 மணிக்கு முடிக்க பிரயாசப்படுகிறேன். தொடர்ந்து 4 நாட்கள் மட்டுமே உள்ள இந்த நிலையில் இதுவரை கலந்து கொள்ளாதவர்கள் தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட உபவாச நாட்களிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் தாழ்மையாய் கேட்கிறேன். பிரைஸ்லே ஆகினாலே இதுவரை அட்டன் பண்ணாதவங்க இந்த 7-8 4 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்னது போல இப்படிப்பட்ட ஜபங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் சேமிப்பாக செய்யப்படுகிறது. அதாவது உலகத்தில் பார்க்கும்போது
அநேக மணி நேரங்கள் செலவிடப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த மணி நேரங்கள் எல்லாம் தேவனுக்காக முதலீடு செய்யப்படுகிறது அல்லது சேமிப்பாய் நமக்கு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் செலவிடப்படுகிறது அல்ல, இதில் நமக்கு ஒரு சேமிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலே உங்களுடைய நேரங்களை நீங்கள் தயவு கூர்ந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம். இப்படிப்பட்ட ஜபங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்களுடைய எதிர்கால சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ்லால் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த மாலை வேளையிலும் மாலை ஆராதனையில் நாம் தேவன் நம்மிடம் பேச சித்தம் உடைய தேவனுடைய வார்த்தை நம் வேதாகமத்தில் சங்கீதம் 74வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 74வது அதிகாரம். அநேக முறை நாம் இந்த சங்கீதத்தை வாசித்திருக்கலாம். ஆனாலும் இன்று கர்த்தர் இந்த அதிகாரத்தின் ஊடாக கர்த்தர் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். ஆவியானவர் ஆசாப் என்கிற மனிதன் மூலமாக எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் இன்று நம்மோடு இடைப்படுகிறார். 74வது சங்கீதம் 12வது வசனத்தை உங்கள் வேதாங்கமத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை நான் வாசித்து கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது